ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி ஐஎஃப்எஸ்ஸை பற்றி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு கடத்தல் நடந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில், திருவள்ளூர் அடுத்து ஸ்ரீதேவி குப்பம், அந்த குப்பத்து பகுதியில் தான் இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷுங்கிறவர் ஒசூரை சேர்ந்தவர். அவர் ஒரு முக்கியமான நிர்வாகி, ஐஎஃப்எஸ்ஸில் முக்கியமான நிர்வாகி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு சரியாக ரிப்ளை பண்ணாமல் அப்படி இப்படின்னு இருந்திருக்காரு. ஆனால் ஈஓடபிள்யூ போலீஸார் விசாரணைக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டு போயிட்டு ஒத்துழைச்சிக்கிட்டு இருக்காரு. இதனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் ஒரு 5 பேர் கடுப்பாகி, இது என்ன பண்ணுறது, இவர் எங்கே வராரு போகிறாரு அப்படின்னு வாட்ச் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அதனால் அவரை கரெக்டாக வாட்ச் பண்ண முடியல. இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஷோட மாமனார் வீட்டை வாட்ச் பண்ணி அந்த ராஜேஷோட மச்சினனையும் அவர் மச்சினன் ஒய்ஃபையும் 2 பேரையும் கடத்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்துட்டு ராஜேஷோட மச்சின உமேஷ் தாஸ் மற்றும் அனிதா, இருவரையும் காரில் போயிருக்காங்க. அங்கே வழி மறித்து அந்த உமேஷ் தாஸை மட்டும் கடத்திட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்த வனிதா உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இம்மிடியட்லியாக உமேஷ் தாஸை மீட் எடுத்திருக்காங்க. அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸு இப்போ நான் சொல்கிறேன். உமேஷ் தாஸும் அவரது மனைவி அனிதாவும் சென்னை சிட்டி உள்ளுக்கு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா, சென்னை விட்டு திருப்பதி பைபாஸில் வெள்ளேடு அடுத்து புதுச்சத்திரம் என்ற பதிலில் இவங்க பைக்கில் அவங்க காரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி இடைக்கு காரை வந்துட்டு வழிமறிச்சிருக்காங்க. வழிமறித்து உடனே உமேஷ் தாஸ் கீழே இறங்கியிருக்காரு. அடுத்தபடியாக இவங்க 5 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உமேஷ் தாஸை அந்த காரில் அழைச்சிட்டு அந்த அனிதாவை மட்டும் இறங்கிட்டு போயிட்டாங்க. அனிதா உடனே வெள்ளேடு பகுதியில் உள்ள போலீஸாருக்கு வந்துட்டு தெரிவித்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூந்தமல்லி போலீஸும் 2 பேரும் இணைஞ்சு இம்மிடியட்லியாக அவரை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு மீது 5 பேரையும் விசாரணைக்கு கொண்டு வந்திருக்காங்க. விசாரிக்கும்போது தான் இவங்க, இவர் இந்த 5 பேர்த்தோட நண்பர்கள், அவங்க உறவினர்கள் மூலியமாக ராஜேஷ்கிட்ட கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே, 100 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது தெரிய வந்தது. இதுக்கு சரியான பதில் கூறாதனால எப்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த பிரச்சனையால், ஐஎஃப்எஸ் பிரச்சனையால் மேல்மேலும் இந்த கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்ட ரீதியான பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் மாட்டிக்காதீங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் லீகலாக மூவ் பண்ண பாருங்கள் என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருக்கும். இது போக யாருமே தவறான எண்ணங்களை மைண்டில் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு இன்னும் டிப்ரெஷனை அதிகப்படுத்தி ஒரு தவறான வழியில் கொண்டு போய் விட்டுரும். இதனால் உங்களது குடும்பமும் உங்களது உறவினர்களும் உங்களது ஃபேமிலியும் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ பணம் எப்போனாலும் போனால் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.